விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்க த்ரில்லர் சீரிஸோட 15th எபிசோடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 15th எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு முசையமை காட்டுறாங்க. அங்கே எட்டு ஒரு ரிமோட் வச்சு பாம் ஆன் பண்ணி விடுறான். அது ரியல் பாம் வெடிச்சிரும்னு நினச்சி எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. பார்த்தா அது ஒரு டம்மி, வெறும் புகை மட்டும் வருது. அவன் ஒரு ஃபோட்டோவை கிழிச்சு குவஸ்டின் மார்க் போட்டு ஸ்ப்ரே அடிக்கிறான். போலீஸ் அங்கே வராங்க. இவன் எஸ்கேப் ஆகிடுதான். சிசிடிவி ஃபுட்டேஜை கேப்டன் ஹார்வி கார்டன் எல்லாருமே பார்க்குறாங்க. இவன் எதுக்காக இப்படி பண்ணான்ட்டு கண்டுபிடிக்க சொல்லிட்டு கார்டனை மட்டும் கூப்பிட்டு தனியா பேசுறாரு. கேல்வன் மர்டர் ஃபைலை ரீஓபன் பண்ணி செக் பண்ணணும்னு சொல்றாங்கன்ட்டு கேப்டன் சொல்ல கார்டன் எதுக்குன்ட்டு கேக்குறான். எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, அன்னைக்கு நைட்டு கேல்வனை பென்குயின் கொல்லலன்ட்டு சொன்னதோ முடிஞ்ச கேஸை ஏன் மறுபடியும் தோடணும்ட்டு கார்டன் கோபமா கேக்குறான். உண்மையான குற்றவாளியை பிடிக்க வர நாங்க தேடுவோம்ட்டு கேப்டன் சொல்றான். கார்டன் என் மேல உள்ள பகையில ஜிசிபிடில யாரோ என்ன மாட்டி விட பாக்குறாங்கன்ட்டு சொல்ல இதை நாங்க நம்பணுமான்ட்டு கேப்டன் சொல்றான். நான் கேல்வனை கொல்லலன்ட்டு சொல்லிட்டு போயிருந்தான். எட்டு கார்டன்ட்ட நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்னீங்கல்ல கிரிங்கிள் மிஸ்ஸிங் கேஸ பத்தி சொல்ல, கார்டன் முசியம்ல ஹைஸ் நடந்திருக்கு, நான் அதுல கொஞ்சம் பிஸின்ட்டு கார்டன் சொல்லிட்டு போயிருந்தான். அந்த முசியமுக்கு போய் கார்டனும் ஹார்வியும் பாக்குறாங்க. அப்போ ஹார்வி கேப்டன் தனியா உன்ட்ட என்ன பேசலான்ட்டு கேக்குறான். அவன் கேல்வனை நான் தான் கொண்டுட்டு தகவல் வந்திருக்கான்ட்டு சொல்றான். ஹார்வி பாத்துரு, உன்னை வலையில சிக்க வைக்கலான்ட்டு பாக்குறாங்கன்ட்டு சொல்றான். அப்புறம் அந்த குவஸ்டின் மார்க்க பாத்துட்டு இவன் ஏதோ பண்ண போறான்ட்டு ஹிண்ட் கொடுத்த மாதிரியே இருக்கு, என்னன்ட்டு தான் தெரியலன்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு முசியமுக்கு எட்டு வாரா, இவன் எப்படி இங்க வருவான்ட்டு கார்டனும் ஹார்வியும் அங்க வந்துருதாங்க. அங்க ஒரு குவஸ்டின் மார்க் இருக்கு, அதுல பாம் சவுண்ட் கேக்குதுன்ட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு பாம தூக்கி கார்டன் வீசுறான். எட்டு ஒளிஞ்சிருந்து இதை பாத்துட்டு போயிருந்தான். பென்குயின் புஜ்ஜ பக்கம் வந்திருக்கா. ஹாப்பி டேன்ட்டு சொல்லி சர்டிபிகேட்டை காட்டி நண்பா இப்ப நான் திருந்திட்டேன், கப் கேக் எடுத்துக்கொண்டு சொல்றான். தவித்தா நீ எங்க அண்ணனை கொண்டு இருக்க, சோ உன்னை கொல்ல போறேன்ட்டு சொல்றான். பென்குயின் புஜ்ஜிட்ட கெஞ்சிரான், நான் திருந்திட்டேன்னு. புஜ்ஜி அவனை விட்டுருவோன்ட்டு சொல்றான். பவித்தா நீ என்ன பைத்தியமா, அவனை கொண்டுருவோன்ட்டு சொல்றான். புஜ்ஜி நான் தான் பாஸ் என்ன பண்ணுன்ட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பென்குயின்ட்ட இருந்து கப் கேக்க எடுத்துக்கிறான். பவித்தா ஆனா இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், கொடுக்கலாமான்னு கேக்குறான். புஜ்ஜு சரி ஓகேன்ட்டு சொல்றான். பென்குயின் எட்டு வீட்டுக்கு போறான். எட்டு அவனை பார்த்து ஹாப்பில சிரிக்கிறான். உள்ள வான்ட்டு பேசுறான், என்னாச்சுன்ட்டு கேக்குறான். தபிதாவும் புஜ்ஜு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போகணும்ட்டு என்ன அனுப்புனாங்கன்ட்டு சொல்றான். நீ அவங்களையே அடிக்கலான்ட்டு எட்டு கேக்குறான். இவன் அடிதடி எப்பவுமே ஒரு தீர்வாகாது, அது சரி உன் ஒர்க்லாம் எப்படி போகுதுன்ட்டு பென்குயின் கேக்குறான். இவன் ஏதோ போகுது, கார்டன் தான் ஒரு கேஸ்ல மண்டையை பிச்சுட்டு இருக்கான், ஐயோ பாவுன்னு சொல்லிட்டு எட்டு பென்குயினை வழி அனுப்பி விடுறான். கேட்டும் ப்ரூஸும் ஐவிய பார்க்க வராங்க. ஐவி இந்த பணக்கார பையன் ஏன் உன் கூட தெரியுதான்னு கேட்க கேட் அவன் ஏன் கூட தனியா இருக்கணும்னு சொன்னான்னு சொல்ல ப்ரூஸ் இது என்னன்னு கேக்குறான். ஐவி இது எல்லாம் காலம் உற்பத்தி பண்ண இடம், இது எல்லாம் நல்லா சத்தானது, நிறைய மூக்கு புடைக்க சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்றான். ப்ரூஸ் இதெல்லாம் இல்லீகலான்னு கேக்குறான். கேட் ஆமா அதுக்கு என்ன இப்போன்ட்டு சொல்றான். மேல ஏதோ சவுண்டு கேக்குதுன்ட்டு போறாங்க. ஒரு டப்பால பணம் இருக்கும், கேட் நைஸா எடுக்கலான்னு பாக்குறான். அவன் முழிச்சுக்கிறான், ப்ரூஸ் நீ கனவுல இருக்கா, கண்ணை நல்லா மூடு, வானத்துல பறப்பான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுக்கிறாங்க. அப்போ வெளியில யாரோ வாராங்க, கேட் ப்ரூஸும் ஓடுறாங்க. அவன் கண்ணை வச்சு சுற்றுவேண்டு மிரட்டி அவங்க ரெண்டு பேரும் கூட்டு போறான். அவன் கேட் மண்டையை பிடிச்சு டேபிள்ல ஒரு அடி அடிச்சு அவளை அடிக்க போறான். ப்ரூஸ் நீ அவன் மேல கைய வச்ச நான் உன்னை கொன்றுவேன்ட்டு சொல்லுவான். அவனுக்கு கோவம் வந்து ப்ரூஸ் மூஞ்சிலே குத்திடுவான். அந்த வில்லன் என் ஷூவை நக்கடா பொடியனேன்னு சொல்ல ப்ரூஸுக்கு கோவம் வந்து அடிக்க போவான். அவன் ப்ரூஸை போட்டு அடிச்சு புரட்டி எடுக்கிறான். ஐயோ பாவம் ப்ரூஸ். தென் கேட்டும் ப்ரூஸ் எல்லாரையும் அடிச்சு போட்டு ஓடுறாங்க. ப்ரூஸ் அடிபட்ட இடத்துல கேட் ஸ்டிச் பண்ணி விடுறான். கேப்டனும் கார்டனும் பேசிக்கிட்டே வராங்க. அவன் ஏதோ பிளே பண்ண பாக்குறான், ஆனா என்ன பண்ண போறான்ட்டு தான் தெரியலன்ட்டு. எட்டு ஒரு ஜிசி பிடித்த இன்னைக்குள்ள கேஸ் ரிப்போர்ட் சொல்லி சைன் போட சொல்றான். தென் எட்டு கார்டன்ட்ட போயிட்டு திருடனை கண்டுபிடிக்க முடிஞ்சான்ட்டு கேக்குறான். கார்டன் இல்லன்ட்டு சொல்ல எட்டு உங்களால முடியாதுன்னு எதுவுமே இல்லன்ட்டு நக்கலா சொல்றான். கார்டன் வீட்டுல லீ பாமரை பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சான்ட்டு கேக்க இவன் இல்ல, அவன் ஏதோ பிளே பண்ணதான் இப்படி எல்லாம் பண்றான், ஆனா என்னன்ட்டு தான் தெரியல. வாண்ட ஒண்ணு நான் சொல்லணும், கேல்வன் கேஸ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னு சொல்ல நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்கியான்னு கேட்க அவன் சமாளிக்கிறான், நீ அவனை கொண்டு இருக்க, வாண்ட எப்படி நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு போயிருதான். எட்டு நைட் ஒரு ஜிசி பிடிய ஒரு கம்பியை வச்சு அடிச்சு கொள்றான். ஹார்வி கார்டனுக்கு கால் பண்ணி பாரன்சி ரிப்போர்ட் படி அன்னைக்கு பாம் வச்சவ ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணிருக்கான், அவன் அட்ரஸ் தெரிஞ்சிருக்குன்ட்டு அட்ரஸ் சொல்றான். கார்டன் நோட் பண்ணிட்டு போறான். அங்க எட்டு ஜிசிபிடி அடிச்சு போட்டவன் இருப்பான். அவனை பார்த்துட்டு கார்டன் ஷாக் ஆகுறான். கேப்டன் அங்க வாராரு. கார்டன் கேப்டன் நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு கேட்க கேப்டன் அதை தாண்ட நானும் கேக்குறேன், நீ இங்க என்னடா பண்ற, கண்ணை கீழே போடுன்னு சொல்ல கார்டன் இந்த அபார்ட்மெண்ட்ல பாமர் அட்ரஸ் கிடைச்சுட்டு சொல்ல கேப்டன் பிங்கி ஆபீசர் பில்டிங்ல தான் கரெக்டா உனக்கு கிடைச்சா, பிங்கி எனக்கு மெசேஜ் பண்ணா, நீ தான் கொண்டிருக்கான்னு கார்டன் அரெஸ்ட் பண்றாரு. கேப்டன் பிங்கி மண்டையில அடிச்ச கம்பி உன் பிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு சொல்றாரு. எட்டு தான் அவன் பிங்கர் பிரிண்டான கம்பியை கொண்டு போய் அடிச்சு கொண்டிருப்பான். கார்டன் அது நான் இல்ல, யாரோ சதி பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். ஆனா கேப்டன் இல்ல நீ தான் கொண்டிருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. கார்டன் ஹார்வியை பார்த்து யாரோ இதை டிராப் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். நியூஸ் சேனல் எல்லாம் போடுறாங்க. ப்ரூஸ் இதை பார்த்துட்டு
இல்ல இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்றா. இந்த நியூஸ் ஆடியோ கேட்ட உடனே பார்ப்பராவுக்கு நினைவு திரும்புது. இத நர்ஸ் பார்த்துட்டு டாக்டர் கூடுங்கன்னு சொல்றா. லீ கார்டனை பார்த்து எப்படிங்க இப்படி ஆச்சுன்ட்டு கேக்குறா. நீ இங்க இருந்து போ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றான். லீ கார்டன் கையை பிடிச்சி அவ வயிற்றுல வச்சு பாருங்க நம்ம பையன் வயிற்றுல எப்படி எத்தி மிதிக்கிறான், அசைஞ்சு விளையாடுறா, இந்த நேரத்துல இப்படி ஆகணும் மாட்டா அழுகுறா. கார்டன் நீ போ ப்ளீஸ்ன்ட்டு சொல்லிட்டு போயிருந்தான். லீ போகாதீங்க லவ் யூன் சொல்லிட்டு அழுறான். பென் குயின் அவங்க அம்மா கல்லறைக்கு வந்து ஏமா என்னை விட்டு போனீங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் இப்ப திரிஞ்சிட்டேமான்ட்டு சொல்லுவான். அப்போ ஒருத்தர் ஹலோன்ட்டு சொல்லிட்டு லில்லி பூவா பென் குயின் அம்மா கல்லறையில வைக்காரு. நீங்க யாருன்ட்டு பென் குயின் கேட்க அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க இறந்த நியூஸ் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு, என் பேர் எலிஞ்ச வெந்தயம், சாரி எலிஞ்ச வேண்டல், உன் பேர் என்னன்ட்டு கேக்குறான். அவன் நான் ஆஸ்வால்ட் காபல்ட் சொல்றான். ஏ காபல்ட் நீ யாரு அவங்களுக்குன்ட்டு கேட்க அவன் எங்க அம்மா தான்ட்டு சொல்றான். அவர் ஷாக் ஆகி அவங்களுக்கு பையன் இருக்கா, நீ எத்தனை வயசுன்ட்டு கேட்க இவன் 31 சொல்றான். அடா பாவத்தை, இவா என்கிட்ட இத சொல்லவே இல்லையா, நான் தான் அவங்க அப்பன், கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன பிரச்சனைல பிரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு பெண் குயினை வீட்டுக்கு விட்டு போறாரு. இதான் உன் நியூ ஃபேமிலி, இவங்க தான் உன் சித்தி தம்பி தங்கச்சின்ட்டு இன்ட்ரோ கொடுக்காரு. டூ ஃபேமிலின்ட்டு எல்லாரும் சியர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் குடிக்காங்க. அங்க ஒருத்தன் அண்ணன்ட்டு சொல்ல இவனும் ஈன்ட்டு இழிக்கிறான். கார்டனை நைட் ஒரு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஒருத்தன் ஸ்னைப்பரை வச்சு ஏம் பண்றான், நீ என் நல்ல நண்பன்ட்டு ஹார்வியை சொல்றான். தென் போறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்னென்ன கூத்துலாம் நடக்க போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் பாக்கலாம். யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட், பாய்.